ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி இந்த லைவ் டெஸ்ட்டில் தமிழ் 6th புதிய சமச்சீர் புக்கிலேருந்து செகண்ட் டேர்மில் ஒரு 50 க்வெஷ்சன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஒன்று வந்து டெஸ்ட்டு கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் என்னென்னா, நீங்கள் 50 க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போது லைவ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்வெஷ்சன், மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, இப்பாடல் வரி யாருடையது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டையார். ஓகேங்களா? செகண்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. க்வெஸ்சன் தெரியுதுங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தூற்றும் படி, இகழும் படி, மாற்றார்னா மற்றவர், வற்றாமல்னா அழியாமல், நெறினா வழி. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஆர்டராக 1, 2, 3, 4 கொடுத்துருப்போம். ஓகேங்களா? தேர்ட் க்வெஸ்சன், காமராசர் வாழ்ந்த டேஷ் இல்லம் மற்றும் டேஷ் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஸோ இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான், பார்த்த உடனே இதெல்லாம் போட்டுடலாம். சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர், சென்னை மற்றும் விருதுநகர். ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் ஃபோர்த்து போகலாம். காமராஜருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டங்களில் கீழ்கண்ட எவை எவை சரியானது? ஸோ காமராசருக்கு சிறப்பு பட்டம் இருக்குது, ஸோ அதில் எது எது கரெக்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து தப்பாக போடுறீங்க, சரியாக பார்த்து என்ன ஆன்சருன்றத தெளிவாக பொறுமையாக போடுங்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். இதுக்கு ஆன்சர் 5, 4. ஓகேங்களா? ஸோ 4, 5ன்றது ட்விஸ்டடாக 5, 4 இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 5 வந்து இதில் என்ன தப்புனா, தொண்டர்களை உருவாக்குபவர்னு இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா? ஸோ காமராசர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய தலைவர்களை வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சிஎம்னு இவரை சொல்லலாம். அடுத்து வந்து இந்த புரட்சி தலைவர்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து புரட்சி அப்படின்ற பேர் வந்து இவருக்கு சூட் ஆகாது. ஸோ மற்ற எல்லாமே தான் வந்து இவரோட சிறப்பு பெயராக வரும். கருப்பு காந்தி, கர்ம வீரர், பெரும் தலைவர், ஏழை பங்காளர். ஓகேங்களா? ஸோ இதை 4 தவிர மற்ற 2 தவறு. அடுத்து 5th க்வெஸ்சன், காமராசரின் மணி மண்டபம் அமைந்துள்ள இடம். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கன்னியாகுமரி தான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே போடக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம். அடுத்த க்வெஸ்சன் 6th பார்க்கலாம், கீழ்கண்ட கலை சொற்களை பொருத்தி தேர்ந்தெடு. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1. மின் படிக்கட்டுனா வந்து எஸ்கலேட்டர். ஓகேங்களா? ஸோ மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்கு, மின் தூக்கினா வந்து லிஃப்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 7th க்வெஸ்சன், மாநிலம் முழுக்க அனைவருக்கும் டேஷ்க்கான சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார், மேலும் மாணவர் பசியின்றி படிக்க டேஷ் திட்டத்தினை கொண்டு வந்தார். ஸோ இது ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இதை பார்த்து எதுக்கு எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. அவசரமே இல்லாமல் பொறுமையாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அவசரத்தில் எல்லாமே தப்பாக வந்து நீங்கள் போடுறீங்க. ஸோ ஆன்சர் கரெக்டாக பார்த்து போடுங்க.
சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், இலவச கட்டாய கல்வி மதிய உணவு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 8th க்வெஸ்சன், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் வடிவமைப்பில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஓகேங்களா. ஸோ 6ம் தளம் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை தான் வரணும். ஸோ இதில் மாற்றி வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது தவிர்த்து மற்ற மூன்றுமே வந்து சரியானது. அடுத்து 9வது க்வெஸ்சன், நூலகத்தின் பயன்பாட்டினை மேம்படுத்துவதற்காக நூலகம் இல்லாத ஊரில் தமிழக அரசு டேஷ் திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஸோ எந்த திட்டம் வந்து தமிழக அரசு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நூலகமே இல்லாத ஊரில்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நடமாடும் நூலகம் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து 10th க்வெஸ்சன், அண்ணா நூலகத்தில் டேஷ் தளத்தில் ஓலை சுவடிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. ஸோ எந்த தளத்தில் வந்து ஓலை சுவடிகள் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க? ஸோ இதெல்லாம் சிம்பிள் க்வெஸ்சன் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 7ம். ஓகேங்களா. ஸோ 7th தளத்தில் தான் வந்து ஓலை சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படும். அடுத்து 11th க்வெஸ்சன், ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் டேஷ். ஸோ ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்க இருக்கு? சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, சீனாவில் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 12th க்வெஸ்சன், ஆற்றூனா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், பழமொழி 400. ஓகேங்களா. அடுத்து 13th க்வெஸ்சன், இது ஒரு பொறுத்துக. ஸோ பொருத்தி சொல்லுங்க கரெக்டா. ஸோ நிதானமாக பார்த்து இதுக்கு சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சூப்பர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 3412. ஸோ இது வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நற்றிணைக்கு வந்து உமனர் போகலும். ஓகேங்களா. ஸோ குறுந்தொகை அப்படின்னா வந்து பாலோடு வந்து கூழோடு பெயரும். ஸோ இப்போ குறுந்தொகைன்றது வந்து பாலோடு வந்து கூழோடும், கூ வருது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அகநானூருக்கு வந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்னா பொன். ஸோ இப்போ வந்து கோல்டு, கோல்டு வச்சுருக்கோங்கனாவே வந்து அகம்பாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான், ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரு ஷார்ட்கட், ஒரு மெமரிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து அகநானூறு. ஸோ பொண்ணு வச்சுருக்கோங்களா, அகம்பாவம் இருக்கா, அகநானூறு, ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் இது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டின பாலைன்றது வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். ஸோ இது என்னென்னா பட்டி அப்படின்னா அந்த பட்டி மன்றம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து நடுவராக இருந்து வந்து ஒருத்தர் தீர்ப்பு சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ அது வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டு. அடுத்து பார்க்கலாம் 14வது க்வெஸ்சன், பழங்காலத்தில் பண்டமாற்று முறையின்படி நெல்லை கொடுத்து அதற்கு ஈடாக எதை பெற்றனர் தமிழர்கள்? ஸோ பண்டமாற்று முறையில் வந்து நெல்லை கொடுத்து அதுக்கு ஈடாக வந்து எதை வாங்கினாங்க நம்ம தமிழர்கள்? சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, உப்பு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம என்னென்னா வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம். ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி நெல்லை வந்து உப்பு போட்டு சாப்பிட்றது வந்து நம்ம நெல்லுக்கு உப்பு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 15th க்வெஸ்சன் பார்க்கலாம், திருவள்ளுவர் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் துவங்குகிறது?
சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர், தை முதல் நாள். ஓகேங்களா? ஸோ அப்போது தை வந்து இரண்டாம் நாள் வந்து என்னென்னா திருவள்ளுவர் தினம் வரும். ஓகேங்களா? ஸோ முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து 16வது க்வெஸ்சன், வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட தற்போதைய விழா எது? ஸோ அப்போ இந்திர விழாவாக கொண்டாடினது வந்து இப்போ நம்ம என்ன விழாவாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சூப்பர், எல்லாம் கரெக்டாக போகிறீங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர், போகி பண்டிகை. ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் 17வது, உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுவது எது? ஸோ இந்த க்வெஸ்சன்லாம் வந்து யோசிக்கவே வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். அந்தமாரி ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான் இது. சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி மாடு தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து 18வது க்வெஸ்சன், ஔவையார் எழுதிய நூல்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம் பெறாது? சூப்பர், இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, புதிய ஆத்திச்சுடி தான். ஏன்னா வந்து இதை பாரதியார் எழுதுனது புதிய ஆத்திச்சுடி. மற்ற மூன்று நூல்களும் வந்து ஔவையார் எழுதுனது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 19வது க்வெஸ்சன், மூதுரை என்பதன் பொருள் என்ன? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மூ ஃபஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லைங்களா, மூ மூ. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக போடுறதா இருந்தா. அடுத்து 20வது க்வெஸ்சன், மீனவர்கள் தனது மீன்பிடித்தல் தொழிலை எவ்வாறு வர்ணிக்கின்றனர்? ஸோ மீனவர்கள் வந்து தான் மீன் பிடிக்க அந்த தொழில் கூட வந்து தினசரி தான் வாழ்க்கையோடு வந்து எதற்கூட அவங்க வந்து ஒப்புமைப்படுத்தி வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த பொருத்துக்களை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எது கூட மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து போடுங்க. இது கொஞ்சம் ஆப்ஷன் வந்து பார்த்து போகிறது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக நிதானமாக பார்த்து போடுங்க. சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போது விரி கடல் அப்படின்னா பள்ளிக்கூடம். ஸோ அவங்களோட விரி கடல் வந்து எப்படி இருக்குன்னா பள்ளிக்கூடமாக இருக்கான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விண்மீன்னா வந்து விளக்கு, அடுத்து வந்து அலைனா வந்து தோழன். ஓகேங்களா? ஸோ மேகம் அப்படின்னா குடை, வெண்மணல் அப்படிங்கிறது பஞ்சு மெத்தை. ஓகேங்களா? ஸோ அடுத்து 21வது க்வெஸ்சன், நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், ஃபாஸ்ட்டாகவே இது நீங்கள் வந்து போட்டுடலாம். சூப்பர், இதுக்கு வந்து ஆன்சர் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? சக்திவேல். அடுத்து 22வது க்வெஸ்சன், வணிகர்கள் குழுவாக வந்து செல்வதை எவ்வாறு அழைப்பர்? சூப்பர், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், வணிக சாத்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 23வது க்வெஸ்சன், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்னும் இப்பாடல் வரி வந்து இடம்பெறும் நூல். இந்த பாடல் வரி வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு? சூப்பர், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மூதுரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 24வது க்வெஸ்சன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயரில் கீழ்கண்ட எது ஒன்று சரியானது? ஸோ கல்யாண சுந்தரனாரோட சிறப்பு பெயர் சொல்லுங்க. சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, மக்கள் கவிஞர். ஓகேங்களா? ஸோ அடுத்து 25வது க்வெஸ்சன், ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி,
பயனற்ற சொற்களை தான் வந்து பேச மாட்டாங்க, ஓகேங்களா? அடுத்து 26வது க்வெஸ்சன், மயங்கோலி பிழைகளற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ பிழை இல்லாத எந்த சொற்றொடர் வந்து சரியானது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பதட்டத்தில் வந்து தப்பாக போடுறீங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வந்து கரெக்டாக பொறுமையாக வந்து போடுங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய க்வெஸ்சன்ஸ்லாம், சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இது வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ஒமிட் பண்ணலானாவே இந்த சின்ன நா வருது இல்லைங்களா? ஸோ இது வந்தாவே இது மனம் அப்படிங்கிறது வராது, ஸோ வாசனைக்கு. ஸோ அதனால் இந்த க்வெஸ்சன் நம்ம வந்து இது நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இதில் மலர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரலா, ஓகேங்களா? ஸோ பெரியலா வந்து வருது, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 3வது வந்து பாருங்கள், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இது வந்து கரெக்டாக இது பொருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்து 4வது ஆப்ஷன் வந்து பார்த்துக்குங்க, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் வந்து மனம் வீசியது. ஸோ வீசியது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மலர்கள் இந்த மாதிரி வரும்போது வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படி தான் வரணும், சரிங்களா? ஸோ அடுத்து 27வது க்வெஸ்சன், பொறுத்துக்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி த ஆன்சர், 3421. சமர் அப்படின்னா வந்து போர்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ நல்கும் அப்படின்னா தரும், மரம்னா வந்து வீரம், எக்களிப்புனா வந்து மகிழ்ச்சி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 28வது க்வெஸ்சன், முடியரசன் சிறப்பு பெயர் என்ன? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுடலாம் நம்ம. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, திராவிட நாட்டின் வானம்பாடி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 29வது க்வெஸ்சன், முடியரசனின் நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது? ஸோ நானிலம் படைத்தவன் அப்படின்ற அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் வந்து இடம் பெற்றிருக்கேன்? சூப்பர், இதுக்கு ஆப்ஷன் சி, புதியதொரு விதி செய்வோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 30வது க்வெஸ்சன், நெய்தல் திணைக்கு உரிய கருப்பொருள் தவறானது. ஸோ நெய்தல் திணைக்கு வந்து தவறாக வரக்கூடிய கருப்பொருள் என்ன? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது, ஓகேங்களா? ஸோ நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்தது, இது கரெக்டு. அடுத்து வந்து மக்கள் வந்து பரதர் பரத்தியர் எயினர் ஏச்சினர், ஓகேங்களா? ஸோ தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது மீன் பிடித்தல் தான், உப்பு விளைவித்தல். ஸோ இதெல்லாம் வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது வந்து ஆவாரம் பூ வந்து வராது, ஓகேங்களா? ஸோ அவங்களது வந்து தாழம் பூ தான் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ 31வது க்வெஸ்சன், மாமல்லபுரம் என்னும் பெயர் எந்த மன்னனின் பெயரை அடிப்படையாக கொண்டு வைக்கப்பட்டது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முதலாம் நரசிம்மவர்மன், ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் இதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இவரோட சிறப்பு பெயர் வந்து மாமல்லன், ஓகேங்களா? ஸோ இவர் வந்து மற்போரில் சிறந்து விளங்கியதால் வந்து மாமல்லன் அப்படின்ற பேர் வந்து இவருக்கு இருக்குது. அந்த பேரை மையமாக வச்சு தான் இவருக்கு மாமல்லபுரம் அப்படின்ற அந்த ஊர் பேர் வந்து அமைஞ்சது, சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் 32வது, மற்போரில் சிறந்து விளங்கியதால் நரசிம்மவர்மனுக்கு எந்த பெயர் வைக்கப்பட்டது? இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், சொன்னதை கேட்டிருந்தாவே
ஈஸியாக இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் பி மாமல்லன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 33வது க்வெஸ்சன், கீழ்கண்ட பொருத்தமில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தஞ்சை பெரிய கோவில் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 34வது க்வெஸ்சன், தவறான இணையினை தேர்ந்தெடுக்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சிற்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வராது, ஸ்கல்ப்சர்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து 35வது க்வெஸ்சன், கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பட்டின பாலை தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 36வது க்வெஸ்சன், தாலாட்டு எந்த வகை பாடலை சேர்ந்தது? ஸோ எந்த பாடல் வகையை சார்ந்தது? சூப்பர், எல்லா ஆன்சர் வந்து கரெக்டாக போடுறீங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாய்மொழி இலக்கிய வகை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 37வது க்வெஸ்சன், நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் என ஆசார கோவை கூறுபவை எத்தனை? ஆப்ஷன் சி 8 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 38வது க்வெஸ்சன், ஒப்புரவு என்பதற்கான பொருள். ஸோ ஒப்புரவுனா என்ன, அதுக்கான பொருள்? சூப்பர், இதுக்கு வந்து ஆன்சர் பி பிறருக்கு உதவி செய்தல். ஓகேங்களா? ஸோ 39வது க்வெஸ்சன், ஆசார கோவை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஆசார கோவையை பற்றின இன்ஃபர்மேஷனில் எது தவறானது? சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதில் வந்து தவறானது. ஏன்னா விருத்தப்பாக்கள் வராது, 100 விருத்தப்பாக்கள் வந்து வெண்பாக்கள் தான் வரும். ஓகேங்களா? ஸோ மற்ற மூன்றும் வந்து சரியானது தான். அடுத்து 40வது க்வெஸ்சன், திருக்குறள், ஊக்கமது கைவிடல் என்னும் ஔவையாரின் ஆத்திச்சூடியின் வரிகளுக்கு ஏற்ற திருக்குறள் எது? ஸோ ஔவையாரோட வரிகளுக்கு ஏற்ற திருக்குறள் எது? ஊக்கமது கைவிடலுக்கு. ஸோ புக்ஸ் வந்து நல்லா இன்ச்சு பை இன்ச்சு படித்தவங்க வந்து இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக போடுவீங்க. நீங்கள் அந்த லாஸ்ட்டு புக் பேக் உட்பட மிஸ் பண்ணாமல் படித்தவங்க கண்டிப்பாக இதை வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். நெக்ஸ்ட்டு 41வது க்வெஸ்சன்,
விடுபட்ட சொற்களை நிரப்புக. ஸோ இது ஒரு திருக்குறள் இது, ஓகேங்களா? ஸோ வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்த்தம், அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய லைன்ல என்ன வரும்? சூப்பர், இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். உள்ளத்து அணையது உயர்வு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 42வது க்வெஸ்சன், தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டும் பாடல் வகை எது? ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறே வந்து தமிழர்கள் வந்து அப்படியே காட்டக்கூடிய பாடல் வகை எது? சூப்பர், இதுக்கு ஆப்ஷன் பி நாட்டுப்புற பாட்டு தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 43வது க்வெஸ்சன், தாலாட்டு பாடலில் தாள் என்பதன் பொருள் என்ன? இதெல்லாம் யோசிக்கவே வேணாம், இந்த கொஷின்லாம் அப்படியே டக்குன்னு போட்டுடலாம். ஸோ தாள்னா வந்து என்னது? நாக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு வந்து ஆன்சர், நாக்கு தான், ஓகேங்களா? ஸோ 44வது கொஷின், இதுவும் ஒரு பொறுத்துக. ஸோ எதுக்கு எது மேட்ச் ஆகும்னு பொறுத்துங்க. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாவே ஈஸியாக இதை போட்டுடலாம் எல்லாருமே. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், 4213 தான். ஸோ இதில் பாருங்க, பொங்கல் அப்படிங்கிறது தமிழ்நாடு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்க, பொங்கலுக்கு 4 வருதுங்களா, 4ன்றது இந்த ஃபஸ்ட்டில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸை பார்க்கவே வேணாம், அப்படியே ஆப்ஷன் ஏன்னு வந்து நீங்கள் போட்டுடலாம் தாராளமாக. ஸோ அடுத்து பாருங்க, மகர சங்கராந்தி அப்படின்றதுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து உத்தராயன், இதுக்கு ராஜஸ்தான். லோரின்றது வந்து பஞ்சாப்பில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ பொங்கல்ன்ற விழாவே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து பேரில் அவங்க கொண்டாடுறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 45வது க்வெஸ்சன், பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கிய நகரம் எது? ஸோ கேள்வியை வந்து நல்லா தெளிவாக வந்து கேளுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தலை சிறந்த துறைமுகமாக விளங்கிய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவசரத்தில் உடனே ஆன்சர் பண்ணாமல் கொடுத்துருக்க கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போடுங்க எப்பயுமே. சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர், பூம்புகார் தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 46வது க்வெஸ்சன், பழங்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் வரப்பட்டன? ஸோ எந்த நாட்டிலேருந்து குதிரைகள் வந்து வர வைக்கப்பட்டது? சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் டி அரேபியா, ஓகேங்களா? ஸோ அரேபிய குதிரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அடுத்து 47வது க்வெஸ்சன், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஸோ எந்த நூலில் இந்த பாடல் வரி வந்து இடம் பெற்றிருக்கு? சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஓகேங்களா? ஸோ நூல், இது வந்து நூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் தான் வந்து இங்கே போட்டிருக்கணும், இது வந்து திருவள்ளுவர்னு இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து தவறாக வந்து கொடுத்துருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து திருத்திக்குங்க. வரி இடம் பெற்ற இந்த வரி வந்து சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்ட்டு தான் இதில் போட்டிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 48வது க்வெஸ்சன், தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக காட்சியளிக்கும் இடம் எது? சூப்பர், இது வந்து ஆப்ஷன் பி மாமல்லபுரம் தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 49வது க்வெஸ்சன், நிலையான செல்வம் எது? சூப்பர், இதுக்கு ஆப்ஷன் பி ஊக்கம் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்த கடைசி கேள்வி ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நம் முகம் மாறினால், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 50 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு.
ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த்து புக்குன்றதுனால சிம்பிளாக தான் இருக்கும், போக போக ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.